Hi, hello, welcome to Adupangarai. Adupangarai snacks box segment la iniki romba yummy ana soupy noodles paakaporum. Tomato soupy noodles idu seyrathukku enna la venum appadina paathutu vandiralam. Tomato soupy noodles seiya theviyana porutkal. Vega vaitha noodles 1 cup. Vega vaitha thakkali vizhudu 1 cup. Uppu theviyana alavu. Ennai 1 tablespoon. சர்க்கரை 1 டீஸ்பூன் மிளகாய் தூள் 1 டீஸ்பூன் நறுக்கிய பூண்டு 1 டீஸ்பூன் சூப் சீசனிங் 1 டீஸ்பூன் டொமேட்டோ சூப்பி நூடுல்ஸ் செய்யிறதுக்கு என்னெல்லாம் வேணும் அப்படினு பார்த்தாச்சு இப்போ எப்படி பண்ணலாம் அப்படினு பார்க்கலாம் ரொம்ப ஈஸியான ரொம்ப சிம்பிளான ஒரு ரெசிபி எப்பவுமே வீட்ல வந்து ஈவினிங்ல டிஃபரண்ட் டிஃபரண்டா சாப்பிடுறோம் இன்னைக்கு வந்து ஒரு சூப்பியான ஒரு நூடுல்ஸ் சாப்பிட போறோம் சோ எப்படி பண்ணலாம் அப்படினு பார்க்கலாம் நான் வந்து நூடுல்ஸ் இந்த மாதிரி வேக வச்சு எடுத்து வச்சிருக்கோம் நூடுல்ஸ் எப்படி வேக வைக்கணும் உங்களுக்கு தெரியும் இல்லையா வேக வச்சிட்டு கொஞ்சமா எண்ணெய் தடவிட்டு இந்த மாதிரி ஆற வச்சு ரெடியா வெச்சுக்கோங்க இப்போ வந்து ஒரு pan வெச்சிருக்கோம் அதாவது சாஸ் pan இந்த மாதிரி வெச்சுக்கலாம் இதுல வந்து கொஞ்சமா எண்ணெய் விட்டுக்கலாம் எண்ணெய்க்கு பதிலா நீங்க பட்டர் கூட சேர்த்துக்கலாம் இப்போ இந்த எண்ணெயில பொடியா நறுக்கி வெச்சிருக்கிற இந்த பூண்டு சேர்த்துக்கலாம் சோ இந்த பூண்டு வந்து நல்லா இந்த எண்ணெயில பொரியணும் இதுதான் வந்து ஒரு நல்ல फ्लेவர் கொடுக்கும் இப்போ பாத்தீங்கன்னா நம்ம வந்து தக்காளியை ஒரு ரெண்டு தக்காளி எடுத்து நல்லா வேக வச்சிட்டு தோலை எடுத்துட்டு மிக்ஸில போட்டு இந்த மாதிரி நல்லா அரைச்சு வச்சிருக்கோம் வடிகட்ட வேணா அப்படியே அரைச்சு வச்சிருக்கோம் பூண்டு இப்போ பாத்தீங்கன்னா நல்லா செவந்து வருது இந்த ஸ்டேஜ்ல சூப் சீசனிங் சேர்த்துக்கலாம் இப்போ இதுல இந்த அரைச்சு வச்சிருக்கிற தக்காளி வெழுத சேர்த்துக்கலாம் கூடவே காரத்துக்கு ஏத்த மாதிரி மிளகாய் தூள் ஃப்ளேம் வந்து நல்ல ஹைல வெச்சுக்கலாம் இப்போ இது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு சக்கரை சேர்த்துக்கலாம் கூடவே தேவையான அளவுக்கு உப்பு இப்போ பாத்தீங்கன்னா நல்ல ஒரு फ्लेவர் வரும் सपोज உங்ககிட்ட வந்து இந்த சூப் சீசனிங் அப்படி இல்ல அப்படினீங்கன்னா நீங்க வந்து இந்த பீசாக்கு போடுறது இல்லனா வந்து இந்த பேசில் லீவ்ஸ் இந்த மாதிரி ஏதாவது ஒன்னு வந்து நம்ம சேர்த்துக்கலாம் பீசா சீசனிங்னு கிடைக்கும் இல்லைனா வந்து உங்களுக்கு சூப் சீசனிங்னு கிடைக்குது இதில் ஏதாவது ஒரு ஹர்ப்ஸ் வந்து நீங்கள் சேர்த்துக்கலாம் இப்போ இதில் நமக்கு எந்த அளவுக்கு சூப் தேவையோ அந்த அளவுக்கு தண்ணி விட்டுக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு ஃப்ளேவர் வருது நல்ல கொதிக்க ஆரம்பிச்சாச்சு இப்போ இதில் வேக வச்சு ரெடியாக எடுத்து வச்சுருக்கிற இந்த நூடுல்ஸ் ஆட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி உதுத்து விட்ட மாதிரி நம்ம ஆட் பண்ணிக்கலாம் இப்போ ஒரு 2 நிமிஷம் இந்த சூப்போடு சேர்ந்து இந்த நூடுல்ஸும் நல்லா மிக்ஸ் ஆகிட்டு ஒரு கொதி வரட்டும் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கொதிக்கவும் ஆரம்பிச்சிருச்சு ஸோ நம்ம நூடுல்ஸும் இந்த சூப்பும் சேர்ந்து நல்ல ஒரு ஃப்ளேவரில் இருக்குது அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம் ரொம்ப ஈஸியாக ரொம்ப குவிக்காக செய்கிற ஒரு ரெசிபி ஸோ இப்போது ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம் டொமேட்டோ சூப்பி நூடுல்ஸ் செய்முறை ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாம் எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் இதில் பூண்டு பருக்களை சேர்த்து நல்லா செவந்து வர வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இப்போ இதில் நல்லா அரைச்சி வச்சுருக்கிற தக்காளி விழுது சேர்த்துக்கலாம் கூடவே சர்க்கரை உப்பு இதெல்லாம் சேர்த்து நல்லா கொதிக்க விடலாம் தேவையான அளவு தண்ணீர் விட்டு வேக வைத்த நூடுல்ஸ் சேர்த்து இறக்கினால் சூப்பரான சுவையான டொமேட்டோ சூப்பி நூடுல்ஸ் ரெடி
ஸோ பார்க்கவே ரொம்ப கலர்ஃபுல்லாக டெம்டிங்காக இருக்குது. சூப் குடிக்கணும் போல். இப்போ வந்து ஃபைனலாக நீங்கள் வந்து பெப்பர் ஆட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா சூப் சீசனிங்கை இன்னும் கொஞ்சம் மேலே வந்து டாப்பிங்ஸாக ஆட் பண்ணிக்கலாம். கூடவே கொஞ்சம் பட்டர் இருந்தால் நீங்கள் பட்டரும் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ரொம்ப சிம்பிளான யம்மியான இந்த சூப் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். டொமேட்டோ சூப்பி நூடுல்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தீங்க, கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும், இன்றைக்கே ட்ரை பண்ணுவீங்கன்னு தெரியும். ஸோ இதே மாதிரி இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோடு நான் உங்களை மறுபடியும் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் டாடா, பை பை ஃப்ரம் சுஜா.